நமக்கும் கனடாவுக்கும் போய்கிட்டு இருக்கிற பிரச்சனை இப்போ வரைக்குமே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 41 கெனடியன் டிப்ளமேட்ஸுக்கு நம்ம இம்யூனிட்டியை பறிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த 41 டிப்ளமேட்ஸுக்கான இம்யூனிட்டி பறிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா அந்த டிப்ளமேட்ஸ் இந்தியாவில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களோட நாட்டுக்கே திரும்பிட்டாங்க. ஆர் சில டிப்ளமேட்ஸை மித்த நாடுகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க கனடா. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கனடா பொங்கி எழுந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கெனடியன் சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா இன்டர்நேஷ்னல் லாவை கொஞ்சம் கூட மதிக்கலை, உலக சட்டத்திட்டத்தின்படி இந்த 41 டிப்ளமேட்ஸுக்கான இம்யூனிட்டியை இல்லீகலாக பறிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சைடு ஒரு குமுறலை கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் லா படி தான் இந்தியா செயல்பட்டுச்சா இல்லை அந்த லாவை மீறியிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, இந்தியா எந்த ஒரு லாவையும் மீறலை. அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கு, அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற டிப்ளமேட்ஸுக்கு எப்போ வேணும்னாலும் இம்யூனிட்டியை பறிக்கலாம், அது அந்த நாட்டோட சொந்த விருப்பம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லாவில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ரூல் படி தான் நம்ம அந்த 41 டிப்ளமேட்ஸுக்கான இம்யூனிட்டியை பறிக்கிறோம். இப்போ அந்த 41 டிப்ளமேட்ஸுக்கான இம்யூனிட்டியை பறிச்சுட்டு அதுக்கான காரணமாக நம்ம சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 61 கெனடியன் டிப்ளமேட்ஸ் இருக்காங்க, ஆனால் கனடாவில் 21 இந்தியன் டிப்ளமேட்ஸ் தான் இருக்காங்க. இங்கே இத்தனை பேர் அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து அதிகமான மக்கள் கனடா போகிறதுனால தான். எய்தர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அதிகமான மக்கள் போகிற காரணத்தினால இந்த மக்களை ப்ராசஸ் பண்ணி இவங்களுக்கான வீசா டைமு கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் கனடாவிலேருந்து இவ்வளோ அதிகமான டிப்ளமேட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் இந்தியா சைட்லேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது, அண்ட் இவ்வளோ பேர் அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட இன்டர்னல் விவகாரத்துலேயும் இவங்க மூக்கம் நுழைக்கிறாங்கன்னு சொல்லி 21 பேர் இந்தியன் டிப்ளமேட்ஸ் கனடாவில் இருக்கிற மாதிரியே கனடியன் டிப்ளமேட்ஸும் இந்தியாவில் இருக்கணும் சிம்லரான கவுண்ட்லன்னு மிச்சம் இருக்கிற 41 டிப்ளமேட்ஸுக்கு நம்ம இம்யூனிட்டியை பறிக்கிறோம். இப்போ இதுக்கு கனடா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் டிப்ளமேட்ஸை நியமிக்க முடியும், உங்கள் ஊர்லேருந்து அதிகமான மக்கள் இங்கே கனடாவுக்கு வீசா அப்ளை பண்ணுறாங்கன்ற காரணத்தினால தான் 61 டிப்ளமேட்ஸை நாங்கள் வச்சுருந்தோம், பட் அதை நீங்கள் தடுத்துட்ட காரணத்தினால இப்போ எங்களால் வீசா ப்ராசஸை பண்ண முடியலைன்னு சொல்லி கனடா சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் நமக்கும் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து கனடாவுக்கு போகக்கூடியவங்களால் கனடா ரொம்பவே அதிகமாக லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே யூகேயில் நான் வர்றதுக்கு முன்னாடி யூகேக்கு அப்ளை பண்ணக்கூடிய வீசாவோட ஃபீஸை அதிகப்படுத்தினாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காண்டி. அந்த பென்ஷன் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை வெறும் இந்தியாவிலேருந்து ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகேக்கு வீசா அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதில் அதிகப்படுத்தி பாதியை வசூல் பண்ணாங்க. வெறும் வீசா ஃபீஸ்லேயே அப்போ இவங்களுக்கு இவ்வளோ காசு வருதுன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு வருஷம் இங்கே படிக்கிறப்ப அவங்க செலவு பண்ணுறதுலேருந்து எவ்வளவு காசு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அந்தந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கு போகுது. சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஒருத்தனே ஒரு வருஷத்தில் இந்த ஊரில் 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது, 30 லட்சம் கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வந்திருக்காங்க, அண்ட் இங்கே யூகேயில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இங்கே யூகேவோட சிட்டிசன்ஸோட பசங்களுக்கு ஃபீஸ் இவ்வளோ வாங்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே எடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான ஃபீஸை போட்டு அதை மேட்ச் பண்ணுறாங்க. இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காலேஜ் இவ்வளவு ஈஸியாக படிக்க முடியுதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான். ஸோ கனடா மாதிரியான கண்ட்ரியில் இத்தனை பேர் இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எக்கனாமி, அதாவது திடீர்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னா, அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாமடேஷன் வேணும். அப்போ அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட்ஸுக்கு அதிகமாக காசு வரும், அண்ட் அங்கே யாராவது கடை வச்சுருக்காங்க கிராசரி ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த 10,000 பேர் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அந்த எக்கனாமிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக நிற்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட பங்கு அண்ட் ஒர்க்கர்ஸோட பங்கும் தான். ஏன்னா ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஊர்லேயும் சரி யூகேலேயும் சரி பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் ஷார்ட்டேஜில் இருக்குது. இங்கே இப்போ கரண்ட்டாக யூகேயில் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோலில் ஷார்ட்டேஜில் இருக்குது, அண்ட் இந்த ரோலை ஃபில்அப் பண்ணுறதுக்கு கேரளாவிலேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் ஷார்ட்டேஜு, இது எல்லாத்தையும் நிரப்பக்கூடியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் தான். அப்படிப்பட்ட இவங்களோட முக்கியமான வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி தான் இந்தியா பண்ண இந்த சம்பவம் இருக்குது.
அண்ட் இந்தியா பண்ண காரணத்தினால இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா நம்ம 41 டிப்ளமேட்ஸை எடுத்துட்டதன் காரணமாக புதுசாக வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. விஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் தனியார் நிறுவனம் தான் பொதுவாக கனடாக்கும் யூகேக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் வீசாவை பார்த்துக்கும். இந்த கம்பெனிக்கும் வீசா ஆஃபீஸர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த 41 பேரை தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் வீசா ப்ராசஸ் ஆகிற டைம் இருக்குது அப்படின்னா 1.5 மாதம் ஆர் 2 மாதம் ஆர் 3 மாதம் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு கெனடியன் சைடு அவங்களோட ப்ராசஸை ஸ்பீடப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியலை. பட் இந்த 41 டிப்ளமேட்ஸை தூக்குறதுனால நமக்கும் பெரிய தலைவலி இருக்குது, கனடாவுக்கு அதை விட பெரிய தலைவலி இருக்குது. இப்போ இதுக்கு உலக நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு யூஎஸ். யூஎஸோட கருத்து என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மோசமாக தான் இருக்குது, ஆனால் இந்த மோசமாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு டிப்ளமேட்ஸ் வேணும். ஆனால் அந்த டிப்ளமேட்ஸை கம்மி பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்கிற வகையில் இல்லை, இதை நீங்கள் திருப்பி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. யூகேவும் சிமிலரான கருத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நார்மல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிப்ளமேட்ஸ் இருந்தாகணும். டிப்ளமேட்ஸை தூக்குறதுனால ரிலேஷன்ஷிப் நார்மலாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே எதை தொடர்பு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தரை தான் தொடர்பு பண்ணியிருக்கு, அவர் தான் ஹர்ஜித் சிங். ஸோ இந்த ஒருத்தரோட கொலைக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லி அவங்க சொல்ல, இந்தியா காரணம்னா ப்ரூஃபாக காட்டுங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல, ப்ரூஃபெல்லாம் காட்ட முடியாதுன்னு திருப்பி அவங்க சொல்ல, இப்படியே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கனடாவோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், அதாவது இந்த காலிஸ்தான் அமைப்போட ஓட் பேங்க்குக்காண்டி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்காண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பஞ்சாயத்து எழுத்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு இப்போ கனடாவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஒரு ஏரியாவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, அதில் பாதிக்கு மேலே இருக்கிறது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் மட்டும் படிக்கிறோட நிப்பாட்ட மாட்டாங்க, அங்கே இருக்கிற ஏதாவது லோக்கல் கடையில் வேலைக்கு சேருவாங்க, இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, துணி கடையில் துணி வாங்குவாங்க, ஸ்டேஷ்னரியில் ஸ்டேஷ்னரி வாங்குவாங்க, அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் தங்குவாங்க. அப்போ அந்த லேண்ட்லார்டு வந்து ரெண்ட் அதிகப்படுத்தலாம். ஸோ ஒரு கம்யூனிட்டி, ஒரு லோக்கல் கம்யூனிட்டிக்கு வரக்கூடிய வாழ்வாதாரம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, அதுவும் இவரோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் காரணமாக அப்படின்றப்ப அங்கே இருக்கிறவங்க எதிர்ப்பு கிளப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, மக்களை தவிர்த்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களோட சைட்லேருந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியோட நேஷ்னாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் அவ்வளோ வாங்க முடியாது, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் ஃபீஸ் வாங்க முடியும் அதிகமாக. அந்த ஃபீஸை வச்சு தான் அவங்க ஊர் சிட்டிசன்ஸுக்கு கம்மியான காஸ்ட்டில் எஜுகேஷன் கொடுக்க முடியுது, அண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனையும் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியுது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதிகமாக உள்ளே வராங்க. அஃப்கோர்ஸ் ஆப்ரிக்காலேருந்து வராங்க, ஏஷியாவில் கொரியன்ஸ் மலேசியன்ஸ் சொல்லி வராங்க, பட் கவுண்ட் ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதிகம், பாதிக்கு மேலே அவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்க உள்ள வரதில் பிரச்சனைன்றப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிராக சில கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ நம்ம பண்ண இந்த ஒரு மூவ் நமக்கு பாதகமாக இருக்கிறத விட கனடாவுக்கு பல மடங்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி வேறு எந்த ஒரு சம்பவத்தையும் கனடாக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு அவங்க சைடு தான் கோஆப்ரேஷன் வேணும். இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக இந்தியா இறங்கியிருக்குன்னு தான் சொல்லணும், கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம அடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட, ஏன்னா இதே மாதிரி இதுக்கடுத்து எந்த ஒரு கண்ட்ரிஸும் அவங்களோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்காண்டி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆக்சுவலாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர் தலையில் அவளே மண்ணலி போட்டுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி, வணக்கம்.